நாமே மருத்துவர், நமக்கேன் மருத்துவர். ஆடியோ தொடரின் 5ஆம் பாகம். இன்னைக்கு நாம சிந்திக்க போற தலைப்பு தடுப்பூசி. இந்த தடுப்பூசி அப்படிங்கிற பேரை கேட்டவுடனே எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா, அதாவது அந்த அப்படி நிறைய கேடயத்தை வச்சுட்டு சுற்றி கவர் பண்ணி நம்ம உடம்பை வந்து கார்ட் பண்ணிடும், கிருமிகள் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா ஏதோ ஒன்று வந்து ஷீல்டை வச்சு கவர் பண்ணிடும் அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். ஏன்னா அதுக்கு பேர் சாமர்த்தியமாக வச்சுருக்காங்களே, அந்த மாதிரி தடுப்பூசி. அப்போ இது வந்து எதிரியெல்லாம் உள்ளே வரவிடாமல் தடுக்கிற ஒரு அரணாக வேலை பார்க்குவோம் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோட சிந்தனையாக இருக்குது. சின்ன வயசில் இதை பற்றி சொல்லும்போதே எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, இது மாதிரி தடுப்பூசி அப்படின்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இது மாதிரி அதோடய கிருமிகளே கொஞ்சமாக நம்ம உடம்பில் செலுத்திடுவாங்க. அப்போ நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்திகள் வந்து அந்த கிருமிகளை கொன்னுறோம், இதுதான் அந்த தடுப்பூசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஓகே, அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இருந்தேன், இது எனக்கு தெரியும்தான். அப்போ ஒரு குறிப்பிட்ட டைமில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த டிவியில் நியூஸ் சேனல்லாம் பார்க்க நியூஸ் ஓடும்போது இந்த போலியோ சொட்டு மருந்து அப்படின்னு என்றைக்கெல்லாம் வந்து கொடுக்கறதா போடுறாங்களோ அன்னைக்கு எல்லாமே நிறைய இடங்களில் மரணங்கள் வந்ததையும் பார்க்க முடிஞ்சிருக்கு. அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இப்போ கிருமிகளை உள்ளே கொடுக்குறாங்க, கொடுத்தோன்னா நம்ம உடம்பே அதை கண்டுபிடிச்சி கொன்னுறோம் அப்படின்னா அப்போ ஏன் வந்து இந்த மரணங்கள் வருது? இது வந்து எப்போன்னா இன்னைக்கு நேரத்தில் சின்ன வயசுலேருந்தே, ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுலேருந்தே அதை நான் கவனிச்சிருக்கேன். அதாவது என்றைக்கெல்லாம் தடுப்பூசி போடுறத சொல்கிறாங்களோ அன்றைக்கெல்லாம் நியூஸில் இதை மாதிரி குழந்தைகள் இறந்தது, இத்தனை இறந்தது அப்படிங்கிற ஒரு செய்தியும் கூட நம்மளால் பார்க்க முடியும். அப்போ அங்கே என்ன தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதை பற்றி தெரிஞ்சுக்கும்போது அது வித்தியாசமான ஒரு பார்வையை கொடுத்தது. என்னென்னா, முதல்ல தடுப்பூசிங்கிறது போட்டுட்டு மருத்துவர்கள் வந்து சொல்லிடுவாங்க, இப்போ வந்து போட்டிருக்கோம், அவங்களுக்கு வந்து காய்ச்சல்லாம் வரும், நீங்கள் அதுக்கு மருந்து கொடுக்காதீங்க, ஒரு நாள் ஓய்வு நல்லா கொடுங்க, அப்போ வந்து உடம்பு சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முந்தையெல்லாம் வந்து தடுப்பூசி போட்டுட்டு மருந்துன்னெலாம் கொடுக்குற ஒரு கான்செப்டை வந்து இருந்ததில்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தடுப்பூசி போட்டுட்டு கூடயே வந்து P125 அப்படின்னு ஒரு சொட்டு மருந்தை கொடுப்பாங்க. எதுக்கு கொடுப்பாங்கன்னா, இது போட்டிருக்கோம், போட்டோன்னா காய்ச்சல் வரும், ஸோ காய்ச்சல் வந்தோடனே இந்த சொட்டு மருந்தை கொடுத்துருங்க, இது காய்ச்சலை தடுத்து நிப்பாட்டிடும் அப்படின்னு. ஆக்சுவலாக இது என்னென்னா, பிள்ளையை கிள்ளி விட்டுட்டு தொட்டில் ஆட்டி விடுற கான்செப்ட் தான். அப்போ ஏன் பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டில் ஆட்டி விடணும், அதுக்கு கிள்ளி விடாமலே இருக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும். அதாவது என்னென்னா, இதில் ரெண்டும் வேறு வேறு கான்செப்ட். அதாவது என்னென்னா, தடுப்பூசிங்கிறது உடம்புக்குள்ளே கிருமிகளை செலுத்துகிறோம், செலுத்தும் போது அந்த கிருமிகளுக்கு எதிராக நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி செயல்பட்டு அந்த கிருமிகளை அழிச்சிடும். அழித்ததோடு இல்லாமல் இனிமேல் வாழ்க்கையில் எப்போ இந்த கிருமிகள் உடம்புக்குள்ளே வந்தாலும் அந்த கிருமிகளை எப்படி கொல்லணுங்கிற ஒரு டாக்டிக்ஸை உடம்போட எதிர்ப்பு சக்தி கற்றுக்குது. ஸோ இவ்வளோ தான், சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப டெக்னிக்கல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. அப்போ இதுக்கு தான் அந்த தடுப்பூசிங்கிற பேரில் ஒவ்வொரு கிருமிகளை கஷ்டப்பட்டு பத்திரப்படுத்தி லேப்லலாம் வச்சு நம்ம உடம்புக்குள்ளே அதை செலுத்துகிறாங்க. இப்போ அந்த தடுப்பூசி உள்ளுக்குள்ளே வரும்போது, அந்த கிருமிகள் உள்ளே வரும்போது நம்ம உடம்பு அந்த கிருமிகள்லாம் அழித்து அதுக்கப்புறம் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக்கிடும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஓகே, இப்போ வந்து அதுக்கு சொட்டு அந்த ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லி அந்த பாராசெட்டமால் அவங்க வந்து அதுக்கு மருந்தாக வேற கொடுக்குறாங்க இப்போ சமீப காலமாக. அப்போ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஆன்டிபயாட்டிக் கான்செப்ட் என்னென்னா, இப்போ இங்கிலீஷ் மெடிஷனில் நம்ம எந்த பிரச்சனைக்கு போனாலும் சரி, அச்சுன்னு தும்னாலும் ஆன்டிபயாட்டிக் தான், காய்ச்சல்னாலும் ஆன்டிபயாட்டிக் தான், ஒரு தீக்காயம் ஏற்பட்டாலும் ஆன்டிபயாட்டிக் தான். ஆன்டிபயாட்டிக் கொடுக்காத நபர்களே இருக்க மாட்டாங்க. எந்த பிரச்சனைக்கு போனாலும் அதுக்கு காரணம் வந்து உடம்பில் இருக்க கிருமிகள் தான், அதுக்கு அதை அழிக்கிறதுக்காக ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஆன்டிபயாட்டிக் இருக்கோ இல்லையோ, ஆனால் பொதுவாக
இந்த பேராசெட்டமால் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வருது. இப்போ அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ உலகத்தில் லட்சக்கணக்கான கிருமிகள் இருக்குது அப்படின்னா, அத்தனை கிருமிகளும் எப்படி இந்த ஒரே ஒரு ஆன்டிபயோட்டிக் அழிக்கும் அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். எல்லா கிருமியும் கொல்றதுக்கு ஒரே மருந்து அப்படின்னா, அப்போ மருந்து கடைகளில் பல விதமான பேர்களில் மருந்துகள் இருக்கும்னு அவசியம் இல்லை. ஸோ அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அதை நம்ம சாப்பிட்டோன்னா அது கிருமிகளை கொல்லாது, அந்த கிருமிகளுக்கு எதிராக போராடக்கூடிய நம்மளோட எதிர்ப்பு சக்தியை தான் கொல்லும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி வைத்தியம்ங்கிறது எதுக்கு பார்க்குறாங்க, உடம்புல இருக்க பிரச்சனைக்கு பார்க்குறது இல்லையே. இந்த மாதிரி எனக்கு உடம்புல டயர்டாக இருக்குது, என்னால் எந்திரிக்க முடியலை, வேறு எதுவும் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா, அந்த சிம்டம்ஸ் மட்டும் இல்லாமல் பாதுகாத்துக்கிட்டா அப்போ இவங்க அந்த நோய்களுக்கு எதிராக போராடுறதுக்கு உதவி இருக்காங்க அப்படின்னு ஒரு மாயையை உண்டு பண்ணிடலாம். அதுக்காக தான் இன்றைக்கி வைத்தியமே பார்க்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோன்னே கிருமிகளுக்கு எதிராக நம்ம எதிர்ப்பு சக்தி போராடிட்டுருக்கோம் நம்மளை காப்பாற்றுறதுக்காக. இது என்ன பண்ணோம், கிருமிகள் எப்படி கொல்லன்னு தெரியாது, ஏன்னா புதுசு புதுசாக கிருமிகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணிடுது, நம்ம உடம்போட அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை காலி பண்ணிடுது. ஸோ இதை தான் ஆன்டிபயோட்டிக் வேலை. அப்போ ஒரு இடத்துல கிருமியை உள்ளுக்குள்ளே செலுத்தி அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதிர்ப்பு சக்தி அதை கொண்டு நம்ம உடம்பு வந்து எந்த கிருமி வந்தாலும் கொல்லக்கூடிய தன்மையை உண்டு பண்ணுறாங்க. அது தடுப்பூசி கான்செப்ட். இந்த இடத்துல என்னடான்னா, கிருமிகள் உடம்புக்குள்ளே வந்துட்டால் பிரச்சனை, அதுதான் உடம்புல இருக்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லிட்டு அந்த கிருமிகளை கொல்றதுக்குன்னு மருந்து கொடுக்கணுங்கிற பேரை சொல்லிவிட்டு நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தியை கொண்டுடுறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது, இந்த இடத்துல முதல்ல ஒரு பேரை சொல்லிவிட்டு கிருமிகளை கொடுத்துட்டு இன்னொரு பேரை சொல்லிவிட்டு அந்த கிருமிகளுக்கு எதிராக போராடாமல் நம்ம எதிர்ப்பு சக்தியை கொள்ளணும். இதுக்கு பதிலாக கிருமிகள், யோசித்து பாருங்கள், கிருமிகள்ங்கிறது நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஈவன் ஒரு கொசுவே எத்தனையோ கிருமிகள்லாம் நம்மகிட்ட வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ளே வரும்போது என்னாகும், வந்தவுடனே நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி அதுக்கு எதிராக போராடும் போது காய்ச்சல் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் வரும். அப்போ அந்த காய்ச்சல் அப்படிங்கிற அந்த ஒரு செயல்முறை இருக்கும்போது நாம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம். ஏன்னா முந்தையெல்லாம் அப்படி தானே சொல்லியிருக்காங்க, ஒத்துழைப்பு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம உடம்பே உடம்பில் வரக்கூடிய கிருமிகள் எல்லாத்தையும் கொன்றுறோம். அப்படி கொண்டுச்சுன்னா அப்போ அதுக்கப்புறம் எப்படி அந்த கிருமிகளை கொல்லணுங்கிற ஒரு ஒரு டாக்டிக்ஸை நம்ம எதிர்ப்பு சக்தி கற்றுக்குது. அப்போ காலத்துலேயும் எப்போ அந்த கிருமி உள்ளே வந்தாலும் நம்ம உடம்பே கொன்னுருது. இப்போ தடுப்பூசின்னு சொல்லிட்டு மிஞ்சி போனால் எத்தனை போடுறாங்க, ஒரு 20-30 தடுப்பூசி போடுறாங்கன்னா உலகத்தில் மொத்தமே ஒரு 30 கிருமி தான் இருக்குன்னு நினச்சா எல்லாருக்கும் தெரியும், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்குன்னு. அப்போ ஏன் வெறும் 30 கிருமிக்கு மட்டும் நம்ம தடுப்பூசி போடணும், அந்த தடுப்பூசியும் போட்டுட்டு என்ன பண்ணுறோம், அந்த கிருமிகளுக்கு எதிராக உடம்பு போராடும் போது உடம்போட எதிர்ப்பு சக்தியை கொள்கிற வேலையை பார்க்குறோம். அப்போ என்ன, அந்த தடுப்பூசி போட்ட கிருமிகளே நம்ம உடம்புலேருந்து பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அதுவே தெரிஞ்சிருக்கும், எதுக்கெல்லாம் தடுப்பூசி போட்டாங்களோ அதே பிரச்சனை அவங்களுக்கு வந்ததாகவும் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். ஸோ அப்போ என்ன, அது இந்த தடுப்பூசி போடுறதுனாலேயே பல பிரச்சனைகள் வந்து உண்டு பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நடைமுறையில் இப்போ அம்மைன்னு ஒரு கிருமியே இல்லாமல் இருக்குன்னா அந்த அம்மை கிருமியை பல காலமாக சேர்த்து வச்சு லேபில் வச்சுட்டு அதை நமக்கு கொடுக்குறாங்க. இதை சும்மாவும் கொடுக்கறதில்ல, அதுக்கு ப்ரிசர்வேட்டிவாக மெர்குரி இதை மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்க்குறாங்க, பாதரசம் இதெல்லாம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஆன்டி வேஷனேஷன் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அமெரிக்காவில் இதை மாதிரி குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போட்டு அதனால் ட்ரக் ஹெச் வார்னிங்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த போட்ட உடனே குழந்தை இறந்து போகலாம், கொஞ்ச நேரம் கழித்து இறந்து போகலாம், இல்லை அது உடம்பில் பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு. ஸோ அதை மாதிரி இறந்து போன குழந்தைங்களுக்கும் அந்த அதோட எதிர்மறை விளைவுகள் பக்க விளைவுகள்னால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அதாவது அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் வேடிக்கையாக இருக்கும். எப்படின்னா ஒரு கம்பெனியில் மெர்க்குரி வச்சு வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த மெர்க்குரி உடம்புல போய் என்னெல்லாம் பாதிப்பு வருதோ அது எல்லாமே இதே தடுப்பூசி போடுற குழந்தைங்களுக்கும் இருக்குது. இது வந்து தற்செயலாக நடந்ததா இல்லைனா திட்டமிட்டு நடந்ததா அப்படிங்கிறத அவங்க கேள்வியாக கேட்டிருப்பாங்க. அதில் ஒன்று தான் SIDS, சடன் டெத் இன்ஃபான்ட் சின்ட்ரோம். அதாவது என்னென்னா, அந்த குழந்தைக்குள்ள அந்த இது வந்தோடனே அந்த குழந்தையோட எதிர்ப்பு சக்தி ஏற்கனவே கம்மியாக இருக்கும்போது
இதை மாதிரி ரொம்ப கொடூரமான ரசாயனங்கள் உடம்புக்குள்ளே வந்துட்டால் அந்த குழந்தை உடனடியாக கூட இறந்து போகலாம்னு. ஆனால் ஏன்னா தெரில, மருத்துவர்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும். அதாவது ஒரு தடுப்பூசி போட்டு ஒரு குழந்தை இறந்து போனால் அது தடுப்பூசினால் மட்டும் இறந்து போகலை, வேறு என்ன வேணால் அவங்களுக்கு பிடிச்ச காரணத்தை வச்சுக்கோங்க, அப்படி ஒன்று விதின்னு வச்சுக்கோங்க, இல்லைனா வேறு ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே இடத்துல தடுப்பூசி போட்ட நாலஞ்சு குழந்தைகள் இறந்த சம்பவமும் உண்டு, இந்த போலியோ சொட்டு மருந்து கொடுத்து 10 குழந்தைகள் இறந்த சம்பவமும் உண்டு. ஆனால் இது வரைக்கும் எந்த இடத்துலையும் ஒரு பெரிய அளவில் இன்வெஸ்டிகேஷன் நடந்ததே கிடையாது. அன்னைக்கு மட்டும் பேசுவாங்க, அடுத்த நாள் எப்படியாவது சமாளிச்சுருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா, தடுப்பூசி போடுறத நிப்பாட்டக்கூடாது. அதுக்கும் பல மருத்துவ காரணங்கள் சொல்லுவாங்க, எல்லாமே வியாபாரம் தொடர்பான ஒன்றாக தான் இருக்கும். இப்போ ஒரு கிருமி உள்ளுக்குள்ளே ஒரு 20 கிருமிக்காக இவ்வளோ மெனக்கெடுற நாம, ஓசியிலேயே பல ரூபங்களில் கிருமிக்காக நாட்டில் பஞ்சம் எல்லா ரூபங்களையும் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம குடிக்கிற தண்ணியில் இருக்குது, காற்றுல இருக்குது, சாப்பிட்ற உணவுகளில் இருக்குது, இப்படி எல்லாத்துலேயும் இருக்குது. அப்போ எந்த ரூபத்தில் கிருமி நம்ம உடம்புல வந்தாலும் நாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஓய்வு எடுத்தோம் அப்படின்னா, அப்போ அந்த கிருமியில் நம்ம உடம்பு என்ன பண்ணிடுறப்போது கண்டுபிடிச்சி அழிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்போ அந்த கிருமி வந்தாலும் கொல்லக்கூடிய தன்மையை உடம்பு வளர்த்துக்குது. அப்போ ஒரு தடவை ஒரு தண்ணி குடிக்கிறோன்னா அதில் ஒரு 100 கிருமி இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த தண்ணியில் பச்சை தண்ணியாக இருந்தால் தான் கிருமியோடு இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கிருமியெல்லாம் சாவடித்து உங்களை பாதுகாக்கிறேங்கிற பேரை சொல்லிவிட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஃபுல்லாக அதை சுத்திகரிப்பு வேலையில் இறங்கிடுறோம். ஒன்று தண்ணியை கொதிக்க வச்சு அதில் இருக்க கிருமியில் சாவடிச்சிடுறோம், இல்லை அதை ஃபில்டர் பண்ணுறோங்கிற பேரில் எல்லாம் இது பண்ணிடுறோம். அப்போ என்ன ஆகுது, ஒரே ஒரு தடவை அந்த கிருமிக்குள்ளே உள்ளுக்குள்ளே வரும்போது நம்ம உடம்பு அதை எதிர்த்து போராடுறப்ப காய்ச்சலுங்கிற ப்ராசஸ் நடக்குது. அடுத்த முறை வாழ்க்கையில் எப்போ அந்த கிருமி வந்தாலும் உடம்பு தன்னால் கொன்னுடுது. அப்போ கிருமிகளை கண்டு நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு தடவை வாழ்நாளில் அது உள்ளே விட்டுட்டாலே நம்ம உடம்பு அதை ஈஸியாக கொல்கிற வேலையை பார்த்துரும். அதனால் ஒரே ஒரு தடவை உள்ளே வர்றதுனால நம்ம உடம்பு ஏற்படுத்துகிற காய்ச்சலுக்கு நம்ம பொறுமையாக இருந்துட்டாலே அதுக்கு நமக்கு தீர்வை உண்டு பண்ணிடலாம். ஸோ பிரச்சனை என்னென்னா, எப்போ நம்ம உடம்புக்குள்ளே கிருமிகள் வந்தாலும் அதுக்கு எதிர்த்து போராடக்கூடிய அந்த தன்மை, அந்த ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது அதை தடுத்து நிப்பாட்டுறதுல தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி ஏதாவது ஒரு பேரை சொல்லி காய்ச்சல் அப்படிங்கிறத தடுத்து நிப்பாட்டணுங்கிறதுல ரொம்ப குறியாக இருக்காங்க. ஏன்னா உங்கள் உடம்புல பாதிப்பு வராத பட்சத்தில் இந்த மருத்துவ உலகத்துக்கு வேலையே கிடையாது. அப்போ உங்கள் உடம்பு அசௌகரியம் இருந்த உடம்புல அசௌகரியம் ஏற்பட்டால் மட்டும்தான் நீங்கள் மருத்துவமனையை தேடி போவீங்க. ஸோ உங்களை வர வைக்கணுங்கிறதுக்காக தான் பலவிதமான டாக்டிக்ஸ் வந்து அவங்க கையாளுறாங்க. அதில் ஒன்று தான் இந்த தடுப்பூசி அப்படிங்கிற அந்த பேர் தான் ஒரு மாயையை உண்டு பண்ணும், இது போய் ஏதோ தடுக்க போகுது அப்படின்னு. ஸோ நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது, இதுகள்லேருந்தே நமக்கு பிரச்சனைகள் வருதுங்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்பி ஒவ்வொரு தடவையும் போய் ஒரு சாமர்த்தியமாக அதுக்கே எவ்வளோ ரூபா செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பிற்காலத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த தடுப்பூசி போடுறதுக்குன்னு. ஸோ இந்த அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் அவசியம் தடுப்பூசி போடணுமா என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்குவோம். வேணும்னா நீங்கள் ஆன்டி வேக்சினேஷன் லீக் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த இதில் கொடுத்துருப்பாங்க. இதனால் பாதிக்கப்பட்ட அமைப்பு இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க வெளியிட்ருக்காங்க. ஸோ நிறைய மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுவும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இன்னொன்று, அது அது பேருக்கேற்ற வேலையை தான் பண்ணுதா அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திச்சுக்கலாம். ஸோ குழந்தை பிறந்தவுடனே ஒரு தடுப்பூசி போட்டுருவாங்க, நம்ம கைக்கு வர்றதுக்கு மேலே அதை போட்டுருவாங்க. கைக்கு வந்ததுக்கப்புறம் இறந்துச்சுன்னா அதுக்கு வேறு ஏதாவது ஒரு பேர் சொல்லிக்குவாங்க. ஸோ நம்ம தான் என்ன நடந்தாலும் திருப்பி கேள்வியெல்லாம் கேட்க மாட்டோமே. ஸோ இந்த ஒரு மனநிலை தான் அவங்க சைடில் என்ன ஏறறனாலும் அவங்க அதை பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. ஏன்னா நாமளே பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல, இழப்பு நமக்கு தான் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கும் அதை பற்றி கவலை இல்லை. எது நடந்தாலும் வருமானம் வந்தால் போதுங்கிற கணக்கிலே இருக்காங்க. ஆனால் அவங்களும் வந்து வேணுக்குனே குழந்தைய இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதில்ல. அவங்களுக்கு என்ன சிலபஸில் இருக்கோ, புக்கில் என்ன படித்தாங்களோ, என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதை மட்டும்தான் மருத்துவர்களும் மருத்துவமனையும் வந்து பின்பற்றுறாங்க. யாருக்கும் ஒவ்வொருத்தங்களையும் ஒருத்தவங்களுக்கும் கெடுதலை உண்டு பண்ணணுங்கிறதுக்காக இதை பண்ணுறதில்ல. அதில் வேணால் வியாபார நோக்கம் இருக்கலாம், அவங்களுக்கே வந்து இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரப்பட்டிருக்கலாம். ஸோ அவங்க அதன் அடிப்படையில் மட்டும்தான் கொடுக்குறாங்கங்கிறது இங்கே நான் தெளிவாக சொல்கிறேன். யாரும் யாரையும் கெடுத்துட்டு தான் வாழணும் அப்படின்னு உண்மையிலே மனசார நினைக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருமே மனுஷங்க தானே, எல்லாருக்கும் மனசாடிச்சுன்னு ஒன்று உண்டு.
ஆனால் இந்த வியாபார நிறுவனங்கள், இந்த வியாபாரம் மட்டுமே நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட சில சுயநலவாதிகள் மட்டும்தான் இதை மாதிரி அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணாலும் பரவாயில்ல, நமக்கு வருமானம் வரணுங்கிற இதில் ரொம்ப குறியாக இருக்காங்க. அவங்க பரப்பி விடுற சில தகவல்களை மற்றவங்கெல்லாம் என்ன முழுசாக புரிஞ்சிக்காமல் அவங்க எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாருக்கிட்டையும் பரப்புகிறாங்க. ஸோ அப்போ எந்த ஒரு விஷயத்தை நம்ம பரப்புறதா இருந்தாலும் அதுக்கு முன்னால் அங்கே உண்மையில் என்ன தான் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுட்டு அதை பற்றி சந்தேகம் இருக்குன்னா உண்மையிலே அதை பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்ககிட்ட சொன்னால் கூட பிரச்சனை இருக்குது இல்லை. ஸோ இப்படி நிறைய பேர் அவங்களோட அறியாமையினால் இதை மற்றவங்களுக்கு பரப்பி பரப்பி இது பல ரூபங்களில் பல பேரை பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம கண்மணால் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அதுக்கு அந்த பாதிப்புக்கு காரணம் இதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்காக தான் இது நிறைய பேர் இதை தடுப்பூசியை பற்றி தேடினவங்களுக்கு அதை பற்றின உண்மையில் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்குது. அதனால தான் எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த போலியோ சொட்டு மருந்து கொடுக்குறாங்கனாலே இங்கே ஊரே கூடி நிற்கும். ஈவன் நான் என் குழந்தையெல்லாம் கூப்பிட்டு போகும்போது பல பேர் வந்து பைக்கை நிப்பாட்டி நீங்கள் பிள்ளைக்கு தடுப்பூசி போட்டிங்களான்னு, அப்போ தான் வேறு வழியே இல்லை, இல்லைங்க அடுத்த தெருவில் அந்த போட்டுட்ருக்காங்களோ அதை பார்த்துட்டு தான் வந்தோம். அதாவது நான் போட்டேன்னு சொல்ல மாட்டேன், அதை பார்த்துட்டு தானே வந்திருப்போம், இங்கேயும் போடுறாங்கன்னு. அப்போ இதே பதில் தான் எல்லா இடத்துலையும் சொல்லி என் குழந்தைய காப்பாற்றேன். இப்போ அத்தனை பேரும் குழந்தைக்கு கெடுதல் பண்ணணும்னு எதுவும் பண்ணுறதில்ல, எந்த குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கே தெரியாது அது நல்லதா கெட்டதா அப்படின்னு. ஸோ போலியோ சொட்டு மருந்து முதற்கொண்டு பல விஷயங்கள் இதன் அடிப்படையில் தான் இயங்கிகிட்ருக்கு. இதை பற்றி உமர் ஃபரூக் அவர் அழகாக ஒரு புத்தகம் கூட அந்த தமிழில் மொழிபெயர்த்தெல்லாம் போட்டிருந்தார், தடுப்பூசி வெளிப்படும் உண்மைகள் அப்படின்னு, அதுலேயும் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இதெல்லாம் பார்த்து ஒரு 5-6 வருஷம் ஆச்சு, அப்போவே நிறைய தெளிவு கிடச்சிது அது உண்மையானு. நானும் பல ரூபங்களில் கிராஸ் செக் பண்ணி பார்த்தேன், ஓகே அது உண்மை தான் அப்படிங்கிறத அது மூலமாக தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ இது பலருக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் தெளிவாக இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இதை மாதிரி தடுப்பூசி அப்படிங்கிற அந்த ஒரு மாய வலையில் மாட்டிக்காமல் உங்கள் குழந்தையை காப்பாற்றிக்கோங்க. இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கோங்க, இந்த காய்ச்சல் அப்படிங்கிறது நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்பில் எப்போ எந்த கிருமியினாலும் உங்கள் உடம்புக்கு பாதிப்பு ஏற்படாது. இப்போ ஒரு நாள் வரக்கூடிய ஒரு காய்ச்சலை நீங்கள் அலோவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நேரத்தில் உடம்புல இருக்க கிருமிகள் கழிவுகள் எல்லாமே அழிக்கப்படுது வெப்பத்தின் மூலமாக. அதே நேரத்தில் கிருமிகள் அடுத்த தடவை வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புடைய எதிர்ப்பு சக்தி அதை கொள்கிற வேலையை பார்த்துக்கிறோம். இந்த காய்ச்சலை தடுத்து நிப்பாட்டுறோங்கிற பேரை சொல்லிட்டு நாமளே நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தியை அழிக்கிறோம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ எதிர்ப்பு சக்தி அளிக்கிறோன்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த நம்ம ஆர்மி நம்ம நாட்டை சுற்றி நிற்கிறாங்க அவங்களுக்கு சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொண்டுட்டால் என்னாகும், ஈஸியாக வெளிநாட்டில் உள்ள வேண்டாதவங்க எல்லாம் உள்ளுக்குள்ளே வந்துடுவாங்க இல்லையா. அப்போ இதே மாதிரி தான் நமக்கே தெரியாமல் நாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உண்மையானு நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பாருங்களேன். இவ்வளோ நாள் தான் நீங்கள் மறுக்கேள்வி கேட்காமலே இருந்திருப்பீங்க, இப்போயாவது இதில் ஏதாவது உண்மை இருக்கா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிங்க, உங்கள் தேடலுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். அப்படி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குனாலும் இங்கேயும் கேட்கலாம். ஏன்னா இங்கே நான் பண்ணுற ஒரே வேலை மருத்துவமோ வேறு ஏதோ சொல்லித்தரது கிடையாது. முதல்ல நமக்கு நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்ம எல்லோரும் குழம்பி இருக்கோம் இல்லையா, அந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவுபடுத்துகிறேன் அவ்வளோதான். நீங்கள் தெளிவாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மூலமாக அடுத்தவங்களுக்கு வியாபாரம் நடக்காது. ஸோ நம்மளை தெளிவுபடுத்தக்கூடாதுங்கிறதுல இன்றைக்கி மீடியா எல்லாமே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா அவங்க வந்து காய்ச்சலை எப்படியெல்லாம் தடுக்கணுமோ அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே சொல்கிறாங்க. காய்ச்சலுக்கு பலவிதமான பேர் வைக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாளில் முடிஞ்சால் அது சாதா காய்ச்சலாக, அதுக்கு மேலே இருந்தால் ஃப்ளூ காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல், அதுக்கப்புறம் என்னமோ சொல்லுவாங்களே மர்ம காய்ச்சல், டைஃபாய்டு காய்ச்சல், ஜாண்டிஸ் காய்ச்சல், எபோலா காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தியை வந்து அழிச்சிட்டு நம்ம உடம்போட கழிவுகளை வெளியேற்ற விடாமல் தடை பண்ணிவிட்டு உடம்புல இருக்க கிருமிகளை அழிக்க விடாமல் கிருமிகளை வளர வச்சுட்டு நம்ம உடம்புல வந்து ஏதோ பெரிய பாதிப்பு அந்த காய்ச்சல் உண்டு பண்ணிடுச்சுங்கிற மாதிரி ஒரு மாயையை உண்டாக்கிட்டு இருக்காங்க.
நம்ம காய்ச்சலுக்கு வைத்தியம் பார்க்குறேன் காய்ச்சலுக்கு வைத்தியம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையும் இதே வேலையை தான் பார்க்குறோம், சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறோம். ஸோ சும்மா இருந்தால் சரியாகக்கூடிய ஒரு விஷயத்தை சரியாகிறதுல உடம்போட வேலை நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும், உடம்போட எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அப்படி சும்மா இருந்தால் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சும்மா இருக்க விடாமல் நம்மளை தூண்டி விட்டு நாமளே நம்ம உடம்போட இயக்கத்துக்கு எதிராக செயல்பட வச்சுட்டு அதன் மூலமாக பலவிதமான ஆதாயத்தை பலர் தேடிக்கிறாங்க. இப்போல்லாம் டெங்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டா இதுவரைக்கும் மருந்தே கண்டுபிடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரும் பார்த்தா டிவியில் பார்க்கும்போது ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க, தீவிர சிகிச்சை பலனின்றி உயிரிழப்புன்னு. அங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க உடம்புல பிரச்சனை வருது, ஒரு காய்ச்சல் அப்படின்னு நடக்குது, ஆஸ்பத்திரி போகிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நஞ்சம் இந்த உடம்போட எதிர்ப்பு சக்தியும் இந்த மருந்துகளை கொடுத்து கொன்னுடுறாங்க ஆன்டிபயாட்டிக்ங்கிற பேரில். இது என்ன எப்படி கொடுக்குறாங்க, மருந்தே கண்டுபிடிக்கலையா, ஆனாலும் இவங்க ஏதோ ஒரு மருந்தை கொடுத்து சோதனை முயற்சியில் கொடுப்பாங்களாம். இப்போ அந்த சோதனை முயற்சியில் கொடுத்ததில் இறந்து போனதுக்கு அதுக்கு பேர் என்ன வச்சிடறாங்க, அந்த கிருமி வந்து நம்மளை கொன்றுச்சு அதனால் இவங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ மருந்தே கண்டுபிடிக்கலை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது அப்போ அவங்க என்ன மருந்தை கொடுக்குறாங்க, யாருமே வந்து வீட்டில் இருந்த மணியே தூங்கிட்டு இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னெலாம் செய்திகள் வர்றதில்ல, எல்லாருமே பக்கத்தில் இருக்க மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து இறந்து போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து இறந்துட்டால் அவங்க ஹாஸ்பிட்டலில் அடித்து நொறுக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டெங்கு காய்ச்சல் வந்தனால தான் இறந்துட்டாங்கன்னு அந்த ஒரு பேர் அவங்க பயன்படுத்திக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆயிடுது, ஈஸியாக போயிடுது. அப்போ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு சேதாரம் எதுவும் வர்றதில்லை, இவங்களும் ஐயோ டெங்கு காய்ச்சல் நம்ம பிள்ளைய கொண்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அப்போ நம்ம விதியை தான் நொந்துக்கணும்னு சொல்லிட்டு நொந்து போய் வீட்டுக்கு வர்றாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்கள் சில அடிப்படையில் தெரிஞ்சுக்கலன்னா பலவித இழப்புகளை நாம் தான் சந்திக்க வேண்டியிருக்கும். இனிமேல் இதை மாதிரி நியூஸில் செய்திகள் பார்க்காம இருந்துட்டால் உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா ஒரு நாள் பார்த்த நியூஸ் தான் இப்போ நான் இந்த பதிவு போடுறது காரணமாக இருக்குது. டெங்கு காய்ச்சல்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு திருச்சி பக்கத்தில் ஏதோ ஊர் சொல்லியிருந்தாங்க, அந்த ஊர்லேருந்து மருத்துவமனைக்கு போன யாருமே திருப்பி உயிரோடவே வரலை அப்படின்னு ஒரு செய்தி டிவியில் பார்த்துருந்தேன், ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்போ நான் ஒரு ஊரில் இருக்கேன், இப்போ நான் அந்த ஊர் பக்கத்தில் இருந்தால் கூட நான் போய் இதாங்க உண்மை உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்திருக்கும். இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை, எத்தனை பேர் பாவம் விஷயம் தெரியாமல் போய் இறந்துட்டு ஏதோ விதியை நொந்துட்டு உட்காந்துருக்காங்களே, அவங்களுக்கு அந்த உண்மையை தெரிஞ்சால் மேற்கொண்டு மக்கள் இழக்காமல் இருப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் நானே இதை மாதிரி பதிவுகள் போடுறேன். ஸோ நீங்கள் இது உண்மைன்னு நீங்கள் நம்புகிறீங்க, இதை பற்றி கிராஸ் செக் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா தயவுசெய்து யாராவது இதை மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை தான் கொஞ்சம் ஓய்வு எடுக்க சொல்லுங்கள். மருந்துக்கள்லாம் வந்து கொடுக்காமல் இருந்துட்டாலே நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி நல்லா வேலை செய்யும், காய்ச்சல்ங்கிறது வியாதி கிடையாது. அப்போ உடம்போட எதிர்ப்பு சக்தி வேலை செய்யும்போது அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும், அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ தண்ணி கேட்டால் தண்ணி கொடுங்க, இல்லை பசின்னு ஏதாவது கேட்குறாங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் கொடுங்க. தயவு செய்து ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜருங்கிற பேரில் பால் பிரெட்டு வேறு கஞ்சின்னு கொடுக்காதீங்க, அவங்க ஏதாவது கேட்டால் கொடுங்க, கேட்கலன்னா கொடுக்காதீங்க. அவங்க என்ன கேட்டாலும் கொடுங்க, ஏதாவது பழங்கள் கேட்டால் அதை கொடுங்க, இல்லை வேறு ஏதாவது கேட்டால் கொடுங்க. காய்ச்சலில் இருக்கவங்க யார் வந்து இது தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர்லாம் கிடையாது, அவங்களுக்கு என்ன வேணால் தேவைப்படலாம், அது தேவைப்படுறத கேட்பாங்க, கேட்குறத கொடுங்க, அதுதான் அவங்களுக்கு மருந்து. இல்லை ரெண்டு நாள் அவங்க வந்து ஒன்றுமே கேட்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுக்க கொடுங்க. இப்போ தூங்குற இடத்துல சுத்தமான காற்றை சுவாசிக்காமல் இருந்தது தான் காய்ச்சலுக்கு காரணமாக, அப்போ என்ன பண்ணுங்கள், ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு தூங்குங்க. கொசு வத்தி சுருள் வச்சுருக்கிறது தான் காரணமாக இருக்கும் பல பேர்த்துக்கு இந்த குளிர் நேரங்களில். அப்போ கொசு வத்தி சுருள்லாம் எடுத்துகிட்டு இதை மாதிரி ஜன்னலில் காற்று வரக்கூடிய வலையில் வேணால் ஜன்னலில் மாட்டிட்டு ஜன்னலில் திறந்து வச்சுட்டு அப்படி தூங்க விடுங்க. ஏன்னா இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் வந்து நிறைய நேரங்களில் பயமுறுத்துறது, நீங்கள் வந்து காய்ச்சல் வர்றப்போ நீங்கள் என்கிட்ட ஊசி போடலை ஃபிட்ஸ் வந்துடுன்னுவாங்க, அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த சரியாக ஜீரணமாகாமல் ஒரு வாயு போய் நம்ம நரமண்டலங்களில் பிளாக் ஆனாலும் அதை வெளியேற்றுறதுக்காக ஃபிட்ஸ் வரும். இல்லாமல் நீங்கள் கொசுவத்தி சுருளை சுவாசிக்கிட்டே தூங்குறீங்க, இந்த குட் நைட் ஆல் அவுட் இது மாதிரி ஐட்டங்களை நீங்கள் சுவாசிச்சுட்டே தூங்குறீங்கன்னா அந்த விஷக்காற்று நம்ம நரமண்டலங்களில் போய் சிக்கிருச்சுன்னா அப்பையும் ஃபிட்ஸ் வரும். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் இப்படி இந்த சூழ்நிலையில் மட்டும்தான் வருமே தவிர மற்ற நேரங்களில் வராது. அதுக்காக தான் காய்ச்சலப்போ பசி இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா விட்டுருங்க, பசி இல்லைன்னு ஃபோர்ஸ் பண்ணி சாப்பாடு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது மூலமாக
அப்போ அந்த சரியா ஜீரணமாகாத அந்த வாயு, அந்த காற்று வாயு வந்து உள்ளுக்குள்ளே போய் சிக்காமல் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் இந்த கொசு வரட்டி இதெல்லாம் பயன்படுத்தாமல் வலையலை வந்து ஜன்னலை மாட்டிட்டு ஜன்னலை திறந்துட்டு தூங்கும்போது அந்த இடத்துலருந்து கெட்ட ரசாயனங்கள் நம்ம பயன்படுத்தாமல் தவிர்த்துக்கலாம். அப்போ அதுவும் போய் மூளையில் இருந்துட்டு இந்த மாதிரி ஃபிட்ஸ் வராமல் இருக்கும், வலிப்பு. அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கும் நம்ம அடுத்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இதை மாதிரி காலங்காலமாக சில சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி நம்மளை சிந்திக்க விடாமல் ஒவ்வொரு காய்ச்சல்னாலே ஒரு பெரிய வியாதிங்கிற மாதிரி மாயை உண்டு பண்ணிட்டு தான் இந்த தடுப்பூசி வியாபாரத்தில் இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணும்போது இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ யாருக்காவது மூட்டு வலி இருக்குது, கை வலி கால் வலி இருக்குன்னா அந்த காய்ச்சல் வர்றப்போ நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா அந்த வலியெல்லாம் கூட சரியாயிடும். ஏன்னா உடம்போட எதிர்ப்பு சக்தி, உடம்புல தேங்கியிருக்க கழிவுகள் கிருமிகள் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக தான் காய்ச்சல்ங்கிற ப்ராசஸை உண்டு பண்ணுது. ஸோ அது கூட ஒத்துழைங்க, அதுக்கு எதிராக செயல்படாமல் இருங்க, எப்பயுமே உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் உங்ககிட்டயே இருக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். நம்ம உடம்போட அடிப்படையை கற்றுக்கிறது மூலமாக மட்டும்தான் இன்றைக்கி இருக்க மருத்துவ வியாபாரிகள்கிட்டேருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. ஸோ இது தான் உங்களோட வாழ்க்கையில் பல விதமான சிக்கல்கள்லேருந்து வராமலே தடுக்க முடியும், வந்தாலும் அதுலேருந்து ஈஸியாக கடந்து வர முடியும். ஸோ இதை புரிஞ்சுட்டு ஆரோக்கியமாக எல்லோரும் வாழ்வோம். நன்றி.